டியூப் தமிழ் காலை வணக்கம். நாள் 31/12/2019 செவ்வாய். இலங்கையின் காலை செய்திகள் மீதான சர்வதேச அரசியல் வரலாற்று பார்வையுடனான அறிவியல் சவுக்கடி. தூர பார்வை என்ற ஒரு சொல்லை நூலாக வைத்து பின்னப்பட்ட புத்தம் புதிய அறிவியல் சட்டை சர்வதேச சாட்டை. இன்றைய காலை செய்தியிலே சஜித் பிரேமதாசா தூர நோக்கற்ற ஒரு தலைவர் என்று குறுநாகலில் இருந்து இன்று ஒரு காலை சேவல் கூவியிருக்கின்றது. கூவியவர் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ. சஜித் பிரேமதாசா ஐதேகா தலைவர் ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் யாதொரு பயனும் இல்லை. அக்கட்சி சரியான தலைவர் ஒருவரை கண்டறிய மேலும் பலகாலம் ஆகும் என்றும் கூறியிருக்கின்றார். இம்முறை ஐதேகா தேர்தலில் வெற்றியடைய போவதில்லை என்றும் அவர் ஆரூடம் கூறினார். அமைச்சரிடம் இருக்கும் ஆசைகள் இரண்டு. ஒன்று, இம்முறை தேர்தலில் மகிந்த ராஜபக்ச அணி வென்று தான் மந்திரி பதவியில் தொடர வேண்டும். இரண்டு, பொதுஜன பெரமுனவிடம் ஒருவனை முட்டாளாக காட்டி ஆட்சியை பிடிக்கும் வங்குரோத்து அரசியலே இருக்கிறதென்ற செய்தியையும் ஓங்கி உரைத்திருக்கின்றார். இந்த செய்தியில் ஊற்றெடுக்கும் பிரதான சொல் தூர பார்வை. இது இல்லாத தீவுதான் இலங்கை என்பதை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நாடு அயல் நாடுகளின் சதி வலைக்குள்ளும் சர்வதேச சதி வலைக்குள்ளும் சிக்கப்பட்டு 30 வருடங்கள் தொடர்ந்து போரை நடத்தியிருக்காதன்றோ? எந்த ஒரு உலக நாடும் தன் சொந்த நாட்டை போர்க்களமாக்கி தன் இதய பூமியை அந்நிய படைகளையும் அந்நிய ஆயுதங்களையும் வெடிக்க வைக்கும் களமாக மாற்றுமா என்று சிந்தித்தால் இந்த விடை கிடைக்கும். இந்த போரினால் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் கண்ட இலாபம்தான் என்ன? தூர பார்வை இருந்தால் இந்த முட்டாள்தனமான போரை நடத்தியிருப்போமா என்ற கேள்வி வருங்கால தலைமுறையினரால் கேட்கப்பட இருக்கின்றது. தனி சிங்கள சட்டம் கொண்டு வந்த பண்டார நாயக்கா பிள்ளையை பெற்று வளர்க்க தெரியாமல் வளர்த்து விட்டார் என்றும், தூர பார்வையற்ற அவருடைய மகன் அனுரா பண்டார நாயக்கா என்றும் சிங்கள தலைவர்கள் அன்று தூற்றினார்கள். தனக்கு பிந்திய அதிகாரத்தை அவர் சகோதரி சந்திரிகா அம்மையாரே தன் தம்பி அனுரா பண்டார நாயக்காவிற்கு கொடுக்க மறுத்துவிட்டார். ஏன்? பாராளுமன்றத்தில் பிரதமர் பிரேமதாசாவை பார்த்து அன்றொரு நாள் அவருடைய தம்பி அனுரா பண்டார நாயக்கா கேட்ட கேள்விதான் அதற்கு காரணமாக இருக்கலாம். அன்று அனுரா பண்டார நாயக்கா பிரேமதாசாவை பார்த்து கேட்டார், பிரதமர் அவர்களே, உங்கள் மனைவியை எனக்கு தருவீர்களா என்று கேட்டார். கோபம் கொண்ட பிரேமதாசா பாராளுமன்றத்தை விட்டே வெளியேறினார். அனுரா பண்டார நாயக்கா ஒரு தகுதியற்ற குழந்தை என்பதனால் அவர் மன்னித்து விட்டார் போலும். SWRD பண்டார நாயக்காவின் தனி சிங்கள சட்டம் பெற்ற தூர பார்வையற்ற குழந்தை இவர் என்று தமிழ் தலைவர்கள் கூறியிருக்க வேண்டியதை தவிர்த்தார்கள் அறிவின் போதாமையார். அனுரா பண்டார நாயக்காவை பார்த்தாவது பிரேமதாசா தனது மகனை சரியானபடி வளர்க்கவில்லை, இன்னொரு தூர பார்வையற்ற அனுரா பண்டார நாயக்காவே சஜித் பிரேமதாசா என்பது இப்போதைய மகிந்த அண்ட் கம்பெனியின் பிரச்சார வியூகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து அனுரா பண்டார நாயக்காவை பார்த்து வளர்ந்தவர்கள் அல்லவா? தூர பார்வை இருந்திருந்தால் சிங்கள முஸ்லீம் தமிழ் தலைவர்கள் இப்படியா அந்த நாட்டை வழிநடத்தி இருப்பார்கள் என்பது என்றோ எழுந்த கேள்வி. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று என்ற பாடல்தான் நினைவுக்கு வருகின்றது. பாவம் இலங்கை இந்திய தலைவர்கள். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் என்ற MGR பாடல்தான் இவர்களை பார்க்கும் பொழுது எவருக்குமே நினைவுக்கு வரும். தலைவர்களிடம் தூர பார்வை இருந்தால்தானே அவர்கள் பிள்ளைகளிடம் தூர பார்வை வரும் என்ற பாடலை பாடி நடிக்க இன்று மக்கள் திலகம் நம்மிடையே இல்லை. சவுக்கடி செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. அன்று 2009 நடந்து முடிந்தது கடைசி போர்.
இன்று 2019 கடைசி நாள். போர் முடிந்து 10 ஆண்டுகள், இதற்கு பிறகாவது நாம் திருந்தினோமா? இல்லை, போகட்டும். கடைசி அந்த தவறுகளுக்கு வருந்தினோமா? அதுவும் இல்லை. இனி நமது தூர பார்வை பட்டாசு கொளுத்தி 2020 கால் பதிக்க போகின்றது இன்று இரவு. புத்தாண்டு பலன் பார்க்கும் தமிழர்களினுடைய தொகையும் இன்று அதிகரிக்க போகின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளே.